வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏழு வித்தியாசமான ரவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரவாவை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ரெசிபிலாம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரை கப்பு பாசி பயிரை நான் வந்து வறுத்துட்டு களைஞ்சி வச்சுருக்கேன் இதில் நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்தா தான் வந்து இந்த பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வரும் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இதை தட்டை போட்டு மூடி நான் வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் வைக்க போகிறேன் மூணு விசில் வந்தோடனே அந்த பருப்பை நான் இந்த குக்கர்லேயே ஊற்றிக்கிறேன் அதோட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா கொதித்து வந்த உடனே நான் ரெண்டு கப் வறுத்த ரவா சேர்த்துக்கிறேன் ரவா சேர்த்துட்டு உடனே கிண்டி விட்டுடணும் இல்லைன்னா அது வந்து கெட்டி பிடிச்சிரும் ஏதோ ஸ்டவ்வில் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும் நம்ம மிளகு ஜீரகம் தாளிக்க போகிறோம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் நல்லா உருகின உடனே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகமும் நல்லா பொரியுது இப்போ நான் வந்து ஒரு பச்சை மிளகாவை கீறி இதில் சேர்த்துக்கிறேன் இதோட கருவேப்பிலை இஞ்சும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தாளித்ததை இந்த பொங்கலில் ஊற்றி நம்ம நல்லா கிண்ட போகிறோம் இந்த ஜீரகம் மிளகுலாம் ஒரே சைடாக தங்கிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடணும் எல்லா பக்கமும் இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம் ரவா பொங்கல் தயாராகிடுச்சு இந்த பொங்கலில் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரவா லெட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரவா லட்டு செய்கிறதுக்கு ஒரு ஹெவி பேஸ்டு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் ரவா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ரவாவை வறுக்க போகிறோம் ஸ்மால் சைஸ் ரவா தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நல்ல ஒரு லோ இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வருங்க ரவா நல்லா வறுபட்டுடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா அதுலேருந்து நல்லா ஒரு ஃபைன் அரோமா வரும் அது நல்லா ப்ளசண்ட்டான அரோமாவாக இருக்கும் அப்போது நம்ம அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நாலு ஏலக்காய் இதோடு சேர்த்து நான் வறுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஏலக்காய் பவுட்ரு கூட ஆட் பண்ணலாம் நான் எப்படி இருந்தாலும் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு பிளைண்ட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நான் வந்து முழு ஏலக்காவே போட்டு வறுத்துக்கிறேன் இந்த வறுத்த ரவாயை மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறோம் நல்ல பொடியாக மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு தனி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் ரவை எடுத்ததுனால இங்கே நான் ஒன்றரை கப் சர்க்கரையை மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன் உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் இதுவே நார்மலாக இருக்கட்டும் அப்படின்னா ஒன்றரை கப் ஆட் பண்ணிக்கோங்க இதுவே ரவாவை நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தீங்கன்னா ரவா வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபைன் பவுடராக இருக்கும் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க அதாவது நெய் நெய் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டே வருது நீ நல்லா உருகின உடனே ஒரு ஏழுலேருந்து எட்டு பாதாமை பொடிச்சு போட்டுக்கோங்க பாதாமும் ஆட் பண்ணலாம் முந்திரியும் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா பாதாம் முந்திரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாதாம நல்லா வறுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வரப்போகிற ஸ்டேஜ்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணணும் இப்போது பொடி பண்ணி வச்சுருக்க ரவாவையும் சக்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க கீயை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம லட்டு பிடிக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க லட்டு உடையாமல் வர இங்கே நம்ம ஒரே டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் மாவு ட்ரையாக இருக்கக்கூடாது மாவு ட்ரையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு உருண்டை சரியாக வராது உருண்டை எல்லாமே உடஞ்சி போயிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே நெய்யை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு உருண்டை சுலபமாக பிடிக்க வரும் அந்த உருண்டையும் உடையாமல் இருக்கும் கொஞ்சமாக மாவு எடுத்து லைட் ப்ரெஷரில் நல்லா பால் ஷேப்பில் உருட்ட போகிறோம் நல்லா பால் மாதிரி உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இதிலையே இன்னொரு மெத்தட் இருக்குது அதில் வந்து ஒரு கப் தேங்காய் துருவல் போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் போது பால் ஊற்றி பிசைஞ்சு லட்டு பிடிப்பாங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு வராது இதுவே நான் பேன மெத்தடில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஸ்டோரேஜ் பண்ணி ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம் இந்த ரவா லட்டை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட செய்யலாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ரெண்டு கப் ரவாவை வறுத்துக்கோங்க ஒன்றரை கப் சர்க்கரையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மில்லில் போய் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த பவுடரை நீங்கள் ஒன் இயர் கூட யூஸ் பண்ணலாம் கெட்டே போகாது நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ இந்த மாதிரி லட்டு பிடிச்சி சாப்பிட்லாம் சுவையான ரவா லட்டு தயார் ட்வீட்டி ஃப்ரூட்டி ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு கப் ரவா எடுத்துக்க போகிறேன் ரவாவை நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைன் ரவாவாக இருந்தாலும் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து நான் ஒரு கப் பால் சேர்த்துக்க போகிறேன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க அப்போ தான் நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ நேரத்தில் நம்ம ரவாலாம் நல்லா ஊறிடும் அடுத்து நான் அரை கப் மைதா சேர்த்துக்க போகிறேன் மைதாவை நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து நான் கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவோட அரை முடி லெமன் சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க அடுத்து நான் கால் கப் பட்டர் மில்க் சேர்த்துக்கிறேன் அதாவது புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க அடுத்து நான் அரை கப் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் அதாவது ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப் பொடி பண்ணை சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் சர்க்கரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் வந்து ரெண்டு கப் சர்க்கரை வரைக்கும் எடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து நான் ஃப்ளேவர்க்காக கால் டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பபிள்ஸ்லாம் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேக் பேட்டர் தயாராகிடுச்சு அடுத்து நான் கேக் பேனில் ஃபுல்லாக வந்து நெய்யோ இல்லை வெண்ணையோ க்ரீஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நான் கேக் பேனில் இந்த மாதிரி மைதா மாவை டஸ்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் தேவைப்படாது நம்ம கேக்கும் அடியில் ஒட்டாமல் நல்லா அழகாக வெளியில் வந்துடும் இப்போ நம்ம கேக் பேட்டரை கேக் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்சா ட்வீ ஃப்ரூட்டியை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் நம்மளோடைய கேக் பேனை வந்து நான் ரெண்டு தடவை இந்த மாதிரி டேபிளில் நல்லா டேப் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு யூனிஃபார்மாக நல்லா வரும் அடுத்து கடைசியாக மேலே ட்ரீட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட்டாக நான் டாப்பிங் பண்ண போகிறேன் நான் ஒரு கடாயை ஆல்ரெடி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம இந்த கடாயை க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த கேக் குக் ஆகிறதுக்கு சிக்ஸ்டி மினிட்ஸ் ஆகும் சிக்ஸ்டி மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் குக் ஆகிடுச்சான்னு ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணலாம் ஒரு டூத்பிக்கோ இல்லை வந்து நைஃபையோ உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து தயாராகிடுச்சுன்னு அறுத்தோம் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கேக் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி இதை சர்வ் பண்ண வேண்டியது தான் நம்மளோட ட்யூட்டி ஃப்ரூட்டி ரவா கேக் தயாராகிடுச்சு ரவா கிச்சடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ரவா கிச்சடி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் ரவாவை வந்து வறுக்க போகிறேன் நீங்கள் வந்து நெய் ஊற்றியும் வறுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறேன் ரவா வருபட ரெண்டு தான் ஆகும் இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ நான் இதை ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இந்த கடாயில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்மெல் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூனும் நெய்யாகவே சேர்த்துக்கலாம் என்றைக்கு பதில் அடுத்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுத்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்க போகிறேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அடுத்து நான் ரெண்டு பச்சை மிளகாவை நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து நான் அஞ்சு பூண்டு பல் ஒரு அரை இன்ச்சு இஞ்சை இடித்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போயும் இது நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கப் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலராக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நான் ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து நான் பொடியாக நறுக்குன்னு கேரட்டு அரை கப் சேர்த்துருக்கேன் அடுத்து பொடியாக நறுக்குன்னு அரை கப் பீன்ஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை கப்பு ஆல்ரெடி நான் வேக வச்சிருந்தா பச்சை பட்டாணியை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் இப்போ இது ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து கலருக்காக அடுத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ நான் இதில் ரெண்டரை கப் தண்ணி சேர்க்குறேன் நம்ம வந்து ஒரு கப் ரவா எடுத்தோம் ஸோ அதனால் நான் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு அடுத்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த ரவாவை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்த ரவாவை சேர்த்துக்கலாம் ரவாவை சேர்த்துட்டு டக்குன்னு கிண்டி விட்டுருங்க இல்லைனா இது டக்குன்னு கெட்டி பிடிச்சிரும் இதை ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கலாம் அப்போ தான் நம்ம போட்ட ரவாலாம் நல்லா வெந்து ஜெல்லாகி வரும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரவா கிச்சடி தயாராகிடும் இதை நம்ம தேங்காய் சட்னியோடு அழகாக சர்வ் பண்ணலாம் ரொம்பவே கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரவா தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் ரவா எடுத்துக்க போகிறேன் ஒரு கப் ரவாவுக்கு நான் மூணு கப் தண்ணி சேர்த்து இதை நான் வந்து ஊற வைக்கிறேன் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஊறிடும் ரவா ஊறுற கேப்பில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் தாளிச்சிடலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுத்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் நான் ஒரு கப் பொடியான இருக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியான இருக்குன்னு இஞ்சி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிழையில சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வதக்க போகிறோம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுடலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரவா பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிற கேப்பில் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நான் ஒரு மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தீங்க ரவாவை அப்படின்னா நீங்கள் கையாலேயே நான் இங்கே கரைச்சிங்கன்னா ரவா நல்லா கரைஞ்சிடும் இப்போ நான் இதை மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ரவா தோசை நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்காக நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்ச நம்ம இதில் சேர்த்துடலாம் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி தலையை நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதோட நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும் இப்போ நான் ஒரு தோசை கல்லை சூடு பண்ணியிருக்கேன் இது நான் ஸ்டிக்குன்றதுனால நான் எண்ணெய் தடவாமல் நான் டேரெக்டாக வந்து தோசை ஊற்றுறேன் நீங்கள் வந்து நார்மல் கல்லாக இருந்ததுன்னா நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுக்குங்க இன்னும் கிறிஸ்பியா இருக்கும் தோசை ஊற்றும் போது ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுங்க அப்போ தான் நம்மளுடைய ரவா தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக வரும் இப்போ அந்த சைடு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக குக் ஆனதுக்கப்புறம் ரவா தோசையை தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் பைனாப்பிள் ஆப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி நான் ஒரு கடாயில் ரெண்டு கரண்டி நெய் ஊற்றிக்க போகிறேன் நெய் நல்லா ஹீட்டாகிறதுக்கப்புறம் நாலுலேருந்து அஞ்சு முந்திரி பருப்பை நான் உடச்சி இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் முந்திரி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து திராட்சையை சேர்க்கணும் நான் வந்து ஒரு அஞ்சு திராட்சை சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வைக்க போகிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் அதே கடாயில் நான் வந்து ஒரு கப் சின்ன சின்னதாக கட் பண்ண அன்னாசி பழம் சேர்த்துக்க போகிறேன் நெய் பத்தலைன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து நான் கால் கப் பொடியாக நறுக்குன்னா ஆப்பிளையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்க போகிறேன் வதக்கிட்டு இதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் கால் கப் தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சிடலாம் இப்போ நான் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நான் நல்லா குக் பண்ண போகிறேன் இந்த அஞ்சு நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடும் குக்கான தான் நம்ம வந்து கேசரியில் சேர்க்கும் போது நல்லா கேசரியோட இந்த அன்னாசி பழம் ஜெல்லாகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் இது நல்லா வெந்துருச்சு நான் வந்து ஒரு மேஷர் வச்சு இதை நான் நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறேன் இப்போ இது நல்லா மேஷ் ஆகிடுச்சு நான் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அடுத்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன் நெய் நம்ம கேசரியில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ நம்மளோட கேசரி வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும் அடுத்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட்டா மாவு இல்லைன்னா நம்ம நார்மல் கோதுமை மாவு சேர்த்து இதை நம்ம நல்லா நெய்லேயே வறுக்க போகிறோம் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இந்த கோதுமை மாவை வறுக்கணும் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த கோதுமை மாவை நான் நல்லா கிண்ட போகிறேன் அப்போ நம்மளோட கோதுமை மாவு கெட்டி பிடிக்காமல் வரும் இப்போ நம்ம சேர்த்த கோதுமை மாவு நெய்யில் நல்லா வறுபட்டுடுச்சு அதோட ரா எல்லாம் போயிடுச்சு அடுத்து நான் ஒரு கப் ரவா சேர்த்துக்க போகிறேன் ரவா சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா தான் சேர்த்துக்கிறேன் அதனால இதில் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம மறுபடியும் ஒரு தடவை வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நான் வந்து மூணு கப் சுடு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம சைமில்டேனியஸாக இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளோட கேசரி வந்து அங்கங்கே கெட்டி பிடிக்காமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க நம்ம ரவா வந்து அந்த வாட்டரை நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் சக்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து நார்மல் ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்லை நான் லைட் ஸ்வீட்டாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதை நான் நல்லா கிண்ட போகிறேன் ஆல்ரெடி நம்ம வறுத்துட்டு வேக வச்சுருந்த ஆப்பிளையும் பைனாப்பிளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் ப்ரமோ கிரானட் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து ஃப்ளேவருக்காக அரை டேபிள் ஸ்பூன் நான் ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன் கடைசியாக நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த நட்ஸ் அண்ட் ரைசன்ஸை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரூட் கேசரி தயாராகிடுச்சு நான் பாகு காய்ச்சறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன் அதில் நான் அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சக்கரை பாகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பி பதம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த சக்கரை பாக காய்ச்ச போகிறோம் அதாவது இந்த மாதிரி கையால் நம்ம இப்படி தொட்டு எடுத்தோம்னா அதில் வந்து ஒன் ஸ்ட்ரிங் வரணும் அதுதான் வந்து ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இப்போ வந்து சக்கரை பாகு தயாராகிடுச்சு நான் இன்னொரு பேனில் ஒரு கப் ரவா சேர்த்துக்கிறேன் அதை வறுக்கிறதுக்காக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த ரவாவை நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பாம்பே ரவா தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் இதில் உங்கள் வீட்டில் பெரிய சைஸ் ரவா தான் இருக்குது அப்படின்னா நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் நல்லா வறுத்துக்கலாம் நெய் ஊற்றி இப்போ இதில் நான் ரெண்டு கப் பால் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த ரவாவை நான் பால்லே கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன் பால் ஊற்றினோன்னே ரவா வந்து அங்கங்கே கெட்டியாயிடும் நம்ம உடனே வந்து அதை கிண்டி விடணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இதில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அப்புறம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த ரவாவை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து குட்டி குட்டியாக பால் உருட்டும் போது ரவா வந்து வெடிக்காது அதனால இந்த மாவை நான் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கிறேன் நம்ம ரவாவை நல்லா குக் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த ரவா பீசஸ் இந்த மாவில் தெரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ இந்த மாவில் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்ட போகிறோம் நம்ம இந்த பால்ல உருட்டும் போது கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ கிரீஸ் பண்ணிவிட்டு உருட்டினோன்னா அந்த பால் வந்து கிராக் இல்லாமல் வரும் இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க நம்ம இந்த ஜாமுன்குள்ளே ட்ரை நட்ஸ்லாம் கூட ஸ்டஃப் பண்ணலாம் அது இன்னும் கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம பால்ஸ் உருட்டும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உருட்டணும் ஏன்னால் நம்ம எல்லாமே ஈவன் சைஸில் உருட்டுனா தான் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது எல்லாம் ஈவனாக பொறிஞ்சு வரும் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக நம்ம உருட்டணும்னா சின்னது இருக்கிறதுலாம் வந்து சீக்கிரமாக காந்திப்படும் பெருசு வந்து வேகாமலே எடுக்கிற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம உருட்டி வச்சுருந்த ரவா பால்ஸெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை வந்து நம்ம ஒரு நார்மல் ஹீட்லேயே வச்சுக்கணும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா இது சீக்கிரமாக காந்தி போயிடும் இது இப்போ நான் இருக்கிற எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்க போகிறேன் பேட்ச் பேட்சாக நம்ம ரவாவை ஆல்ரெடி குக் பண்ணதுனால இது லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக கலர் மாறணுன்னே இதை நம்ம எடுத்துடலாம் ஒரு சைடு இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா பெரட்டி விடுறேன் ஏன்னா இன்னொரு சைடும் நல்லா வேகணுன்றதுனால இது அப்படி கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம எடுத்துடலாம் இது வந்து ட்ரை ஜாமுன்றதுனால நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து நார்மல் குலாப் விட இது வந்து லைஃப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் நம்ம இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ட்ரை ஜாமுனை ஒரு நாளைக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம எங்கேயாவது லாங் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ண போகிறேன் உங்களுக்கு ட்ரை இல்லாமல் நார்மல் குலோப் ஜாமுனே வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதை நம்ம அப்படியே வந்து சர்வ் பண்ணிடலாம் சர்வ் பண்ணால் நம்மளுக்கு நார்மல் குலோப் ஜாமுன் தயாராகிடும் பட் ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ட்ரை ரவா குலாப் ஜாமுன் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது அது செஞ்சால் ட்ரை ரவா குலோப் ஜாமுன் தயாராகிடும் அஞ்சு நிமிஷம் ஊர்னே இந்த குலோப் ஜாமுனை நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையில் கோட் பண்ண போகிறேன் நான் வந்து அரை கப் சர்க்கரையை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்திருக்கேன் அதில் நம்ம இப்போ ஜீராவில் ஊறுன குலோப் ஜாமுனை போட்டு அப்படியே ஒரு ரோல் பண்ணி எடுத்தோன்னா ட்ரை ரவா குலோப் ஜாமூன் தயாராகிடும் இதில் சர்க்கரை மட்டும் இல்லை நம்ம வந்து ட்ரை கோக்கோனட்டை வந்து ஃபுல்லாக இந்த ஜாமூனில் கோட் பண்ணிக்கலாம் நம்ம கோகோனட்டில் கோட் பண்ணோம்னா அது ஒரு லைட் ஸ்வீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வா இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக சுகர் கோட் பண்ணி பார்க்கவே அவ்வளோ அருமையாக டெம்டிங்காக இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ரவா ஜாமூன் தயாராகிடுச்சு